வணக்கம். ஸ்ரீராமன் ஜோதிட ஆய்வுக்குழுவின் அட்மின் ராஜீவி அம்மா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நாகப்பட்டினத்தில் ராமன், பரசுராமன். எனது குலதெய்வம் நல்லம்மாள் சேலக்கரியம்மாள் முத்துக்கற்பணசாமி அருளாசியோடு மற்றும் எனது குருமார்களின் அருளாசியோடு மற்றும் நமது குழுவின் பயணிக்கும் அனைத்து ஜோதிட மாமேதைகளின் அருளாசியோடும் எனது உரையை தொடங்குகிறேன். இன்று நமது குழுவில் பட்டிமன்றம். இந்த குழுவின் அட்மின் ராஜீவி அம்மா அவர்களுக்கும் பட்டிமன்றத்தை தொகுத்து வழங்கும் சுப்பிரமணிய ஓதுவார் ஐயா அவர்களுக்கும், பட்டிமன்றத்தை யூடியூப்பில் பதிவேற்றும் ஏ சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நடுவர் ராஜாத்தி அம்மாள் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்று பாதகாதிபதி நன்மையை செய்வாரா தீமையை செய்வாரா என்பது இன்றைய வாதங்கள். இன்று நான் பாதகாதிபதி தீமையை செய்வார் என்ற அணியில் நான் வாதிடுகிறேன். எனது அணியில் உடன் வாதிடும் ஜோதிட மாமேதை பி கே ஹரிஹரன் ஐயா அவர்களுக்கும், நெல்லை சுக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பூங்கோதை அம்மா அவர்களுக்கும், ரேவதி பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும், சத்யமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், இலங்கை சந்தன யுவராஜா ஐயா அவர்களுக்கும், பாண்டூர் மணிபாலன் ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எதிரணியில் பாதகாதிபதி நன்மையை செய்வார் என்ற அணியில் வாதிடும் ஈரோடு மீனாட்சி வெங்கடேசன் அம்மா அவர்களுக்கும், நாமக்கல் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும், கடலூர் ராஜீவி அம்மா அவர்களுக்கும், கல்பனா அம்மா அவர்களுக்கும், அரளம்பாடி மீனாட்சி முருகன் ஐயா அவர்களுக்கும், ஆண்டி மடம் ரமேஷ் ஐயா அவர்களுக்கும், சென்னை பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும், கோவை ராமேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும், மதுரை கீதாமுருகன் அம்மா அவர்களுக்கும், ஜோதிடத்தில் வாழ்நாள் சாதனையாளர் மடத்துக்குளம் ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாதகாதிபதி ஜோதிடத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வார்த்தை. எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஜோதிடராக இருந்தாலும் பாதகாதிபதி என்ற வார்த்தையை யாரும் தவிர்த்துவிட்டு ஜோதிடம் பார்த்துவிட முடியாது. பாதகாதிபதி சர லக்கணங்களுக்கும் ஸ்திர லக்கணங்களுக்கும் உபயலக்கணங்களுக்கும் தனித்தனியாக பாதக ஸ்தானம் அமைகின்றது. சர லக்கணங்களுக்கு 11 இடமும், ஸ்திர லக்கணங்களுக்கு 9 இடமும், உபயலக்கணங்களுக்கு 7 இடமும் பாதகஸ்தானமாக அமைகிறது. அந்த இடத்துக்குரிய அதிபதிகள் பாதகாதிபதிகளாக வருகிறார்கள். மேலும் பாதகாதிபதி நன்மையை செய்வாரா தீமையை செய்வாரா? பாதகாதிபதி வலுப்பெற்றால் தீமையை செய்வார், அதிகமாக வலுப்பெற்றால் அதிகமாக தீமையை செய்வார். பாதகாதிபதி வலு குறைந்தால் தீமையை குறைவாக செய்வார். பாதகாதிபதி அதிகமாக வலு குறைந்தால் தீமையை அதைவிட குறைவாக செய்வார். பாதகாதிபதி எப்போதும் நன்மையை செய்ய மாட்டார். பாதகாதிபதி தீமையைத்தான் செய்வார், குறைவாக செய்வார், அதைவிட சற்று அதிகமாக செய்வார், அதைவிட சற்று அதிகமாக செய்வார். இப்படித்தான் எடுத்துக்கொள்ளலாமே ஒழிய பாதகாதிபதி நன்மை செய்வார் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. பாதகாதிபதி எப்போது தீமை செய்வார்? பாதகாதிபதி தன் திசையில் 6, 8, 12 தன் பாதகஸ்தானத்திலிருந்தும் திசையை நடத்தினால் கெடுபலனை செய்வார். மேலும் பாதகாதிபதி 1, 5, 9 மற்றும் ஒன்றாம் அதிபதியுடன் இணைந்து பாதகாதிபதி திசை நடத்தினால் ஓரளவு கெடுபலனை தருவார். மேலும் 8 அதிபதியுடன் இணைந்து திசை நடத்தினால் அதிக கெடுபலனை தருவார். மேலும் 1, 5, 9 அதிபதி மற்றும் 1, 4, 7, 10 அதிபதிகளுடன் இணைந்து திசை நடத்தும்போது ஓரளவு கெடுபலன்கள் குறையும். சுபஸ்தானத்திலிருந்து பாதகாதிபதி திசை நடத்தினால் ஓரளவு கெடுபலன் குறையும். பாதகாதிபதி திதிசூனிய அதிபதி ஆகிவிட்டால் கெடுபலன்கள் மிக அதிக அளவில் குறைந்து ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறும். அவ்வளவுதான், அதிக நன்மை நடைபெறாது. பொதுவாக பாதகாதிபதி கெட்டுவிட்டால் நன்மையை செய்வார், மற்ற வகையில் பாதகாதிபதி நன்மையை செய்ய மாட்டார். பாதகாதிபதி 6, 8, 12 அதிபதிகளுடன் இருந்து திசை நடத்தினால் 6 அதிபதியுடன் இணைந்து திசை நடத்தும்போது கடனையும், 8 அதிபதியுடன் இணைந்து திசை நடத்தும்போது விபத்தையும்
பன்னெண்டாம் அதிபதியுடன் இருந்து திசை நடத்தும்போது மருத்துவ செலவையும் தருவார். பாதகாதிபதி அவர்களுடன் இணைந்து வலு குறைவாக இருந்தால் கெடுபங்கள் குறையும், வலு அதிகமாக இருந்தால் கெடுபங்கள் அதிகமாகும். மேலும் பாதகாதிபதி ஒரு பாதக அதிபதி திசை வருவதற்கு ஒரு பாதகாதிபதி திசை நடக்கிறது என்றால், பொதுவாக அட்டமாதிபதி என்பவர் நமக்குள் ஒரு ஆசையை தூண்டிவிட்டு கெடுபலங்களை செய்வார். ஆனால் பாதகாதிபதி ஒரு வேலையை செய்யவிட்டு அதன் பின் ஒரு கெடுபலங்களை தரும் பின்விளைவுகளை தருபவர் பாதகாதிபதி. ஒரு செயலை செய்யவிட்டு அதன் மூலம் ஒரு கெட்ட பின்விளைவுகளை தருபவர் பாதகாதிபதி. மேலும் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், பாதகாதிபதியை விட பாதகஸ்தானத்தில் இருப்பவர் அதிக தீமையை தருபவராகிறார். பாதகாதிபதியை விட பாதகஸ்தானம் மிகவும் அதிக கெடுபங்களை தரக்கூடியது. இப்போ இதுவே பாதகாதிபதி இரு ஆதிபத்தியம் பெற்றால் இரண்டு வகையிலும் பாதம் நடக்கும். இப்போ உதாரணம் மிதுனலக்னம் உபயலக்னம் 7-10 குறையர் குருபகவான், ஏழாம் இடம் பாதகஸ்தானம், அது பாதகாதிபதி 7-10 குறையர் பாதகாதிபதி ஆகிறார். 7 கிரகம் இல்லாவிட்டால் குருதான் அந்த பாதகத்தை செய்வார், குருபகவான் 100% அந்த கெடுபலனை செய்வார். அதுவே 7 இடத்தில் கிரகம் இருந்துவிட்டால் அந்த கிரகம் அந்த பாதகாதிபதி வேலையை 75% நிறைவேற்றும். பொதுவாக 7-10 குறையர் குருபகவான் ஆகிறார். அந்த வகையில் பார்க்கும்போது தொழில் பாதிப்பு அல்லது திருமண வாழ்வில் பாதிப்பை தரும். பொதுவாக உபயலக்கணங்களுக்கு பாதகாதிபதியாக 7 இடம் வருவதால், பாதகஸ்தானமாக வருவதால் திருமண வாழ்வு ஒரு 80% அளவுக்கு திருமண வாழ்வில் கசப்பு உருவாகிறது, அது தவிர்க்க முடியாததாகிறது. மேலும் இதற்கு பரிகாரம் என்று பார்த்தால், ஒரு எளிய நடைமுறை வாழ்க்கையை வாழ வேண்டும். பாதகாதிபதி திசை நடக்கும்போது அல்லது பாதகஸ்தானத்திலிருந்து ஒரு கிரம திசையை நடத்தும்போது ஒரு எளிய நடைமுறை, எதற்கும் ஆசைப்படாத ஒரு எளிய நடைமுறை வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் அந்த பாதகாதிபதியின் கெடுபலனை தவிர்க்க முடியும். அதாவது புது நபருடன் பழகும்போது சற்று கவனமாக பழக வேண்டும். மேலும் எதற்கும் ஆசைப்படக்கூடாது, ஆசைப்பட்டு நாம் ஆபத்தை வாங்கக்கூடாது. அதாவது பாதகாதிபதி ஒரு சம்பவத்தை நடத்த விட்டுருவார், நடத்த விட்டுட்டு தான் தான் வேலை செய்வார். எப்படின்னா ஒரு போராட்டம் நடக்கு, கலவரம் வர மாதிரி இருக்குது, கலவரமே நடக்கு, போலீஸ்காரங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க. பார்த்துட்டு மேலிடத்துலேருந்து ஆர்டர் வந்தவுடனே லத்தி சார்ஜ் துப்பாக்கி சார்ஜ் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் பாதகாதிபதி. ஒரு வேலை செய்ய விட்டுட்டு பின்னி பெடல் எடுக்கிறவர் பாதகாதிபதி. அவர் பாதகாதிபதி கெடுதல் தான் செய்வார், நல்லது செய்ய மாட்டார். முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க. இப்போ உதாரணமாக பாதகாதிபதி எப்போ பலம் தருவார் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். 1 அதிபதியின் சாரம் பெற்று விட்டால் பாதகாதிபதி பலம் பெற்று விடுவார். அவரே பாதகாதிபதியை திசை நடத்தினால் பலம் பெற்று விடுவார். மேலும் திசாநாதன் ஒரு திசை நடக்கிறது, அந்த திசைநாதன் பாதகாதிபதி சாரம் பெற்று விட்டால் பாதகாதிபதி பலம் பெற்று திசை நடத்துவார். மேலும் இதிலெல்லாம் உத்தாய்ப்பாக 8 அதிபதியுடன் பாதகாதிபதி இணைந்து மிக மிக அதிகமான கடுதல்களை செய்வார். 8 அதிபதியுடன் பாதகாதிபதி இணைந்து திசையை நடத்தினால் சொல்லொன்னா துயரங்களை கொடுத்து விடுவார். மேலும் உபயலக்கணம் மிதுனலக்கணம் 7 அதிபதி குரு பகவான், அவர் 10 இடத்தில் உள்ளார், ஆட்சி பெற்றுள்ளார். குரு பகவான் 10 இடத்தில் மீனத்தில் ஆட்சி, போராட்டாதி 4 சாரம் பெற்றுள்ளார், சொல்லவே வேண்டாம். குரு ஆட்சி, குரு பெற்ற சாரம் சுயசாரம், சுயசாரத்தில் பாதகாதிபதி வலுப்பெற்று திசையை நடத்தினால் என்னாகும் குரு திசை? இது மிகப்பெரிய அதிகமான கருதலை தரும். இதற்கெல்லாம் மேலாக ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். நமது முன்னாள் முதல்வர், தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு, அவர்கள் மரண தருவாயில் இருந்தபோது அவர்களுக்கு பாதகாதிபதி திசை தான் நடந்தது. பாதகாதிபதி தன் பாதகஸ்தானத்திலிருந்து திசை நடத்தினார். எத்தனையோ மருத்துவர்கள் இருந்தும் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை.
இதிலிருந்தே அவர்களுக்கு இல்லாத வசதிகளே இல்லை. இத்தனையோ மருத்துவர்கள், இத்தனையோ உதவியாளர்கள், இத்தனையோ பேர் இருந்தும் அவரை காப்பாற்ற முடியவில்லை. காரணம், பாதகாதிபதி தன் வேலையை செய்துவிட்டுத்தான் செல்வார். பாதகாதிபதி வலு குறைந்தால் கெடுதல் குறையும். பாதகாதிபதி வலு பெற்றுவிட்டால் துயரங்களை அனுபவிப்பது மிக மிக கடினம். எனக்கு பேச வாய்ப்பளித்த ராஜீவ் அம்மா அவர்களுக்கு எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.